அதிகபட்சமா சாரோட தொலைபேசி உரையாடல் எனக்கு அதிகமா இருக்கு. நிறைய நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அலுவலகம் முடிஞ்சு நான் ரூம்ல இருக்கேன்னா எனக்கு போன் அதிகமா வரும், சாட்டு இருந்தா வரும். பெரும்பாலும் திசைகள் நடக்கக்கூடிய கான்ட்ரவர்சிலான சில பிரச்சனைகள்லாம் வரும்போதெல்லாம் வந்து முபாரக்கை நல்லா கேட்டு போறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்டு முதல்ல இங்கேயே தான் வரும், சாட்டு இருந்தா வரும். நான் என்ன பண்ணணும் அதுக்கு அடுத்த கேட்டு அங்கேருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டு வெளில போயிருவேன். ஸோ எனக்கு அவரோட இப்போ சார் சொன்ன மாதிரி கனவு ஆசிரியர் பட்டியல் கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க ட்ரீம் டீம், இந்த டீம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சச்சின் கங்குலி எப்படி வரிசையாக ஒரு டீம் போயிடலாம். அது மாதிரி திசைகளில் மட்டும்தான் அந்த ஆசிரியர்களை அழகாக கொண்டு வந்துடலாம். இந்த டீம் இந்த ஆசிரியர் பட்டியல் இருந்தாலே இங்கே கரெக்டான ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கிடலாம். நான் அது வந்து நமக்கு கனவாக தான் இருக்கு போகிறக்கும். அது இனி தொடர்ச்சியான காலங்களில் இவங்க மாதிரியான ஆட்களை பார்த்து இந்த சமூக வலைதளங்களில் உடைய விஷயங்கள்லாம் பார்த்து ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இல்லாத ஆசிரியர்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா என்னோட ஃபினான்ஷியலாக எனக்கு தொடர்புள்ள ஆசிரியர்கள் ரொம்ப அதிகம் ஆசிரியர் என்ன நான் பேங்க்ல இருக்கனால என் கூட வந்து ஃபினான்ஷியலாக உள்ள தொடர்பு பண்ணியிருக்க ஆசிரியர் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுடைய கனவுகளும் இவங்களுடைய கனவுகளும் அப்படியே வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் அதை யோசிப்பேன், இப்போ இவங்களும் இங்கே தான் போகிறாங்க, அவங்களும் இங்கே தான் போகிறாங்க. நான் அவங்களுடைய இது ஃபுல்லாகவே அவங்களோட வெல்த்தை மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல சார் மாதிரியான நபர்களை பார்க்கும்போது ஏதோ கடவுளை பார்க்குற மாதிரி நான் ஆச்சரியம் தான் இருக்கும் நமக்கு. ஸோ தொடர்ச்சியான சேவை வந்து அவர் சொல்ல வேணாம். ஆனால் டே டு டே நான் தான் சொல்ல 24 மணி நேரங்கிறது தட்சிணாமூர்த்தி அண்ணனுக்கோ இல்லை சாரு போனால் அது அந்த லிஸ்ட்லே கிடையாது, அது வேற ஒரு கணக்கில் போயிட்டு இருக்கு. அதை எப்படி பிரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லா நாளும் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க சைடில் நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய் கையெழுத்து போட்டு வரதுக்கு டைம் கட்டாரு, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை அது வேறு மாதிரி இருக்கு. ஒரு நாள் லீவ் கிடைச்சா அந்த லீவை வந்து வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ இங்கே வந்திருக்காருன்னா இப்போ இங்கே இப்போ இதை அவங்க அங்கே அவ பண்ணுறாங்கிறது தான் உண்மையான காரணம். பின்னாடி அவங்களும் இருக்காங்க அந்த வெற்றிக்கு காரணம், அதுவும் பெரிய விஷயம். ஏன்னா அது சுத்தமாக இல்லைன்னா கடை வரைக்கும் நம்ம வந்து அந்த சங்கடங்கள்லாம் பலவிதமான அதாவது பொய்யே சொல்லாட்டி கூட பலவிதமான பொய்களை உருவாக்கி தான் வெளியில் வந்த இருக்கு. ஸோ அந்த வகையில் சார் முதல்ல நன்றி வந்து அவங்க வீட்டில் தான் அவங்க சொல்லணும். ஏன்னா அது முக்கியமான விஷயம். இதே மாதிரி இப்போ பணி தொடரணும். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.